நாம் இன்று இந்திய சிப்பாய்களின் மனதில் சுதந்திர கண்ணல் சுடர்விட காரணமாய் விளங்கிய நெஞ்சுரம் கொண்ட மங்கள் பாண்டே அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் பலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மங்கள் பாண்டே. பரக்பூரில் அமர்த்தப்பட்டிருந்த 34வது காலாட்படையில் சிப்பாயாக பணிபுரிந்தார். 1857 பிரிட்டிஷார்கள் ஒரு புது வகையான என்ஃபீல்ட் ரைஃபிள்களை அறிமுகம் செய்தனர். இந்த புதிய வகை ரைஃபிளை பயன்படுத்த கிரீஸ் தடவப்பட்ட வெடிப்பொதியின் முனைகளை சிப்பாயானவர் கடித்தெடுக்க வேண்டியிருந்தது. வெடிப்பொதியில் தடவப்பட்டிருந்த கிரீஸானது பன்றி அல்லது மாட்டு கொழுப்பாலானது என்று ஒரு வதந்தி பரவியது. அதன் விளைவாய் பிரிட்டிஷார்கள் வேண்டுமென்றே வெடிப்பொதியின் மேல் பன்றி கொழுப்பை பயன்படுத்தியுள்ளார்கள் என சிப்பாய்கள் மத்தியில் ஒரு கருத்து பரவியது. 1857 மார்ச் 29 பாண்டே தன் சக சிப்பாய்களை பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக வெகுண்டெழச் செய்ய முயன்றார். 2 அதிகாரிகளை தாக்கினார் பாண்டே. அதைத் தொடர்ந்து பாண்டே சுற்றி வளைக்கப்பட்ட பின் தன்னைத்தானே சுட்டு கொண்டு சாக முயன்றார். பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்து அவரை கைது செய்தனர். விரைவில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாண்டேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இராணுவ நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு 1857 ஏப்ரல் 8 பரக்பூரில் தூக்கிலிடப்பட்டார். இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு மாதம் கழித்து 1857 இராணுவ சிப்பாய்கள் மீரட்டில் கிளர்ச்சி செய்தனர். இந்த கிளர்ச்சியானது 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு வழிவகுத்தது. இம்மண்ணின் மகத்தான திருமகனுக்கு வீர வணக்கம். தீரம் மிக்க மிசோ விடுதலை வீரரான ரோய்பிலியானி அவர்களையும் நாம் நினைவு கூற இருக்கிறோம். 1828 பிறந்த ராய்புலியானி மாபெரும் மிசோ தலைவரான லால் சவுங்கா அவர்களின் மகள் ஆவார். அவர் வண்டுலா என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். வண்டுலாவும் அதே அளவு செல்வாக்கு கொண்ட தென் லூஜாய் மலைகளின் தலைவர் ஆவார். 1890 தொடக்கத்தில் பிரிட்டிஷார் மிசோரமின் சில பகுதிகளில் தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த தொடங்கினர். எனினும் மிசோ தலைவர்கள் பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் கணவரான வண்டுலாவின் மரணத்திற்கு பிறகு அவரின் ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களின் அதிகாரத்தை ராய்புலியானி எடுத்துக்கொண்டார். தன் கிராமமான ராவ் லாவங் என்கிற இடத்திலிருந்து ஆட்சி செலுத்தினார். பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு சவால் விடுத்து மக்களை பிரிட்டிஷாரின் ஆணைகளுக்கு அடிபணியாதிருக்க உந்தினார். பிரிட்டிஷாருடன் இணைந்து கொண்ட ஏனைய தலைவர்களிடம் இவ்வாறு சொன்னார். நீங்கள் அனைவருமே சரணடைந்தாலும் கூட இங்கே லால் சவுங்காலின் மகளாக நான் இருக்கிறேன். நாங்கள் ஒருபோதும் அந்நிய ஆட்சியாளர்களிடம் சரணடைய மாட்டோம். மிசோ சமஸ்தானங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அணிதிரள்வதற்கான மைய புள்ளியாக ராய்புலியானி விளங்கினார். அவரின் எதிர்ப்பினால் கோபமடைந்த பிரிட்டிஷார்கள் அவரை ஒடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டனர். அத்தகைய முயற்சி ஒன்றில் பிரிட்டிஷ் லெப்டினன்ட் ஸ்டீவர்ட் என்பவர் இராணுவ வீரர்கள் இருவருடன் சேர்த்து கொல்லப்பட்டார். ராய்புலியானின் அவரின் மகன் லால் துவாவும் ஏனைய மிசோ தலைவர்களை தங்களுக்கு எதிராக தூண்டியதாக பிரிட்டிஷார் குற்றம் சாட்டினர். பின்னர் ராய்புலியானியை வெற்றிகரமாக கைதும் செய்தனர். அவரை கைது செய்த பிறகும் கூட அவரது சிறை அடைப்பே அந்த பகுதியில் அமைதியின்மையை உருவாக்கி அம்மக்களின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் என்று பிரிட்டிஷார் அஞ்சினர். ஆதலால் 1894 ஏப்ரல் 8 முதல் ஏறத்தாழ 2 அவர் சிட்டகாங் சிறையில் அடைக்கப்பட்டார். 1895 சிறையிலேயே அவர் உயிர் நீத்தார். ராய்புலியானி விடுதலை போர் வரலாற்றின் ஒரு பெருமை மிகு அடையாளமாக வாழ்ந்து மறைந்த இம்மண்ணின் மகத்தான மகளுக்கு வீர வணக்கம். பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்று அழைக்கப்பட்ட பக்கிம் சந்திர சத்தோபாத்யாய் அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். அவர் 1894 ஏப்ரல் 8 உயிர் நீத்தார். அவர் நம் நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாத்திரம் பாடலை இயற்றியவர் என்கிற பெருமையை கொண்டவர். 1838 ஜூன் 27 வங்காளத்தின் 24 பர்கானா மாவட்டத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தன்னுடைய பட்டப்படிப்பிற்கு பிறகு வங்காளத்தில் துணை ஆட்சியராக பணி நியமனம் செய்யப்பட்டார். வசன எழுத்தாளராக தன் இலக்கிய பணிகளை தொடங்கினார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவரின் முதல் வங்காள புதினமான துர்கேஷ் நந்தினி 1865 வெளியானது.
சன்னியாசிகள் கிளர்ச்சியை அடிப்படையாக வைத்து புனையப்பட்ட ஆனந்த மடம்தான் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் புகழ்பெற்ற புதினமாகும். வந்தே மாதரம் பாடல் அதனுள் இடம்பெற்ற பாடலாகும். அந்த பாடலே பின்னாளில் நம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வங்காளத்தில் ஒரு கலாச்சார மீட்டு உருவாக்கத்தை ஏற்படுத்தவும் நினைத்தார். அவரது புதினங்கள் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான முதன்மை மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி 1894 ஏப்ரல் மாதம் 8 நாளன்று உயிர் நீத்தார். அந்த மகத்தான தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம்.